தேச பாதுகாப்பிற்கு எதிராக சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் வெளியிட்டால் அந்த ஊடகம் தடை செய்யப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். கருத்து சுதந்திரம் என்பது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து சுதந்திரம் என்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அதாவது இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக, இந்தியாவினுடைய இராணுவத்திற்கு எதிராக, இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எதிராக ஏதா எந்த நிறுவனம் செயல்பட்டாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு வருடமாக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்கள் நாம் முடக்கியிருக்கிறோம். நேற்றைக்கு கூட நாம் 8 சேனல்களை முடக்கியிருக்கிறோம். இது எல்லாமே தேசத்திற்கு எதிராக கருத்துக்களை சொல்வது, தேச இந்திய இராணுவத்திற்கு எதிராக கருத்து சொல்வது. சில இதனுடைய யூடியூப் சேனல்கள் பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் மேல் நாம் மத்திய அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து யூடியூப் சேனலாகட்டும் அல்லது முகநூல் பக்கமாகட்டும் அல்லது ட்விட்டர் பதிவேடாகட்டும் அவர்களை முடக்குவதில் நாம் குறியாக இருக்கின்றோம்.